ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் நிறைய இளம் வீரர்கள் சூப்பராக விளையாண்டுருப்பாங்க, ஆனால் அவங்கள விட அதிகமாக 30 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் அதிரடியில் மிரட்டியிருப்பாங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. இந்நிலையில் வயதான வீரர்கள் அப்படின்னு இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இந்த ஐபிஎல் சீசனில் சூப்பராக விளையாண்ட வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏபிடி வில்லியர்ஸ், இவங்களுக்கு 34 வயசாகுது. இவங்க கிரிக்கெட்லயே பல போட்டிகளில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி அணிக்காண்டி சூப்பரா விளையாண்டுருக்காங்க. இவங்க 11 போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க, அதுல 480 ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. இனியில இந்த ஐபிஎல் சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா, அலெக்ஸ் ஹெல்ஸ் அடிச்ச பாலை பவுண்டரிக்கு போக விடாம ஏபிடி வில்லியர்ஸ் அந்த பாலை தாவி வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மனிதராலுமே பிடிக்க முடியாது அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸை நிறைய பேர் வந்து பாராட்டி தள்ளியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு, இவங்களுக்கு 33 வயசாகுது. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்போ சரிவர விளையாடலை. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 52 வந்து ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. எப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 52 எடுத்தாங்களோ அப்பிலிருந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் 52 அதிரடியாக பேட்டிங்கில் வந்து நிறைய ரன்களை குமிச்சிருப்பாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்தப்ப 62 பாலில் வந்து சதம் அடிச்சிருக்காங்க. சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்நிலையில் இவங்களோட சிறப்பான ஆட்டத்தை பார்த்துட்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன், இவங்களுக்கு 37 வயசாகுது. இவங்கள பார்த்தா யாராவது வயதான வீரர்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல பின்னி எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா 15 போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க, 555 ரன்களை குமிச்சிருக்காங்க. குறிப்பா ஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சதம் அடிச்சு அணியை வின் பண்ண வச்சிருக்காங்க. பவுலிங்லயும் 6 விக்கெட்களை வீழ்த்தி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், இவங்களுக்கு 33 வயசாகுது. இவங்க தமிழகத்தை சேர்ந்த வீரரும் கூட. இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனா இருந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. பேட்டிங்லயும் சரி விக்கெட் கீப்பிங்லயும் சரி அவங்களோட சிறப்பான ஆட்டத்தை கொடுத்திருக்காங்க. இவங்க 16 போட்டிகளை கலந்துக்கிட்டாங்க, 498 ரன்களை குமிச்சிருக்காங்க. விக்கெட் கீப்பிங்லயும் பாத்தீங்கன்னா 18 விக்கெட்களை வீழ்த்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி தான், இவங்களுக்கு 36 வயசாகுது. இனியில கிரிக்கெட்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீரர்னா தோனி தான். இவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா எனக்கா வயசாயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஐபிஎல் போட்டியிலையும் பாத்தீங்கன்னா இவங்க பேட்டிங்ல அதிரடியா மிரட்டி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்லயும் வந்து சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அணியையும் வந்து சூப்பரா வழிநடத்தி ஃபைனல் மேட்ச்லயும் வந்து வின் பண்ணி 3வது முறையா ஐபிஎல் கோப்பையை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. இந்நிலையில தோனி இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல 15 போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க, 455 ரன்களை வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வயதான வீரர்களும் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல சூப்பரா விளையாண்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.